हलो फ्रेंड्स एलोरूम इप्डी नाला नम्बर चेनल 360 तमिल इन्वेस्टमेंट इनके ना पाक वीडियो अब बेस्ट हेल्थ इंश्योरेंस कंपनी 2021 रिपोर्ट बड़ी बेस्ट हेल्थ इंश्योरेंस कंपनी पाकपो அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப் வேணும்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலிசியை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஆரோட இன்கர் கிளைம் ரேஷியோ பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாலிசியோட நிபந்தனைகள், சிகிச்சை செலவுக்கான வரம்பு அதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு பாலிசிலையும் ஒவ்வொரு லிமிடேஷன் இருக்கும், ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நிறுவனத்துடைய நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, குறிப்பாக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து கோ பேமெண்ட் ஏதாவது இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அதையும் பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இன்கர் கிளைம் ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்த்துக்குங்க. அதாவது உரிமை கொடுத்துள்ள மொத்த தொகை டிவைட் பை மொத்த ப்ரீமியம் தொகை, அந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்திருக்கும் அந்த தொகை இன்ட்டு 100 போட்டால் அதுதான் இன்கம் கிளைம் ரேஷியோ. இப்போ மொத்த தொகை வந்து 100 கோடின்னு வச்சுட்டோம், உரிமை குரல் கொடுத்துருக்கு வந்து 65 கோடின்னு வச்சோம்னா 65% வந்து கிடைக்குது. பொதுவாக வந்து இந்த ரேஷியோ வந்து 50-90 வரைக்கும் இருந்தால் பெஸ்ட்டு, ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த நிறுவனம் வந்து லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது ஐஆர்டிஏ ரிப்போர்ட் படி இன்கர் கிளைம் ரேஷியோ 2019-20 இதை வந்து நம்ம பார்ப்போம். அந்த வகையில் வந்து பஜாஜ் அலையன்ஸ் பாரதி ஆக்ஸா அதோட ரேஷியோ வந்து 2020 வந்து 82:77 இந்த ரேஷியோவில் இருக்குது. ஆனாலும் முன்னாடி உள்ள வருஷத்தோட கம்மியாக தான் குறைஞ்சி தான் இருக்குது. அது மூலம் பாரதி ஆக்ஸா வந்து புது நிறுவனம், ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து கோ டிஜிட் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ லம்பார்ட் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 51:69 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அடுத்து ராயல் சுந்தரம் எஸ்பிஐ ஜெனரல் பார்த்தீங்கன்னா 63:50 அந்த ரேஷியோவில் வந்து இருக்குது. அடுத்து டாடா ஏஐஜி பார்த்தீங்கன்னா 66 அந்த ரேஷியோவில் வந்து இருக்குது. அதாவது முன்னாடி உள்ளதோட குறைஞ்சி தான் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது வந்து கவர்மெண்ட் கம்பெனிலாம் ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க, அது ரொம்ப 100 மேலே தான் இருக்குது, அதுவே லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ எந்த அளவு இந்த லாஸை வந்து அவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மூலம் முன்னாடி உள்ள இதை விட இப்போ குறைச்சிக்கிட்டு தான் வராங்க. அடுத்து ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸுக்குனே ஸ்பெஷலிஸ்டாக இருக்க கம்பெனியை பார்க்குறோம். அந்த வகையில் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து 73 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. அடுத்த இடத்துல வந்து ஸ்டார் ஹெல்த் இருக்குது, கிட்டத்தட்ட 65% வந்து இருக்குது. அதே மாதிரி ஆதித்யா பிர்லா வந்து 49, மணிபால், மேக்ஸ், புஷ்பா, ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போ உள்ள ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. உங்கள் கருத்துக்கள் மற்ற ஆலோசனை கம்மாலை தெரியப்படுத்துங்க. அந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.